தலைவர் அனிருத்து ஸ்டுடியோக்கு முன்னாடி நம்ம பேசுகிறோம். அனிருத் தலைவா, பிஜிஎம் எல்லாம் வேற லெவலில் போட்டிருக்கீங்க, உங்களெல்லாம் பார்க்கலாம் முடியல, உள்ள இருக்காருன்னு தெரில. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா கவிதையெல்லாம் சொல்லுவார். ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கவிதை தோணுச்சு. என்ன கவிதை பார்த்தீங்கன்னா, நாம் தேடி செல்லும் காதல் அழகான காதல், நம்மை தேடி வரும் காதல் ஆழமான காதல். செம்மையா இருக்குல்ல? கட்டா கிளாப்ஸ். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட் அண்ட் டூயிங் கிரேட். வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ண போகிறேன் ஒன்று. ஸோ இதுவரையும் ட்ரை பண்ணது கிடையாது வாழ்க்கையில். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து ஒரு படம் ரிவ்யூ பண்ணலான்னு ஐடியா வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா படம் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோமோலி அந்த படம் டீசரே பார்த்துருப்பீங்க. டீசர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறதா அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்களா. ஏ படம் வாட்ரு ரெடி ஆச்சு, எவ்வளோ நடங்க வந்து வாங்கிட்டு போயா? ஓகே, எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, இந்த படத்தில் அப்படி எப்படி இருக்கும், எப்படி என்ன மாதிரி கதை இருக்கும், வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறது தான் தனுஷ் வந்து ஒர்க் பண்ண வச்சுருக்கிறதுல. ஸோ வந்து என்ன மாதிரி அந்த படம் ஸ்டோரி கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே டிக்கெட் கிடைக்கல, எனக்கு சுத்தமாக டிக்கெட் கிடைக்கல. நானும் ஃபஸ்ட் யோசிக்கல, நான் ஃபஸ்ட் நாள் ஷோலாம் போக மாட்டேன் படத்தை, ஏன்னா வந்து ரொம்ப சத்தமாக இருக்கும், படம் ஒன்று கேட்க முடியாதனால அப்படி ஓகே வேணான்ட்டேன். பட் நைட் ஷோ கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல எனக்கு. ஸோ இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் தான் இன்றைக்கி தான் நைட்டு போயிட்டுருக்கேன், இப்போ தான் டிக்கெட் புக் பண்ணேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணி பட்டா நமக்கு ஷோ பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு, மணி பார்த்து 10 ஆச்சு. ஸோ இப்போ 11 மணி தான் ஷோவு, நம்ம தான் 10 மணிக்கே நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, படம் பக்கம் தேட்டர் போகலை, ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஆர்டருக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வீட்டை உட்காந்து என்ன வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ படத்துக்கு நம்ம படம் பக்கம் போகிறோம், போகிறவள ஒரு ஆர்டர் வந்து ஆர்டர் முடிச்சுட்டு போகலாமே, 40 ரூபாய்ச்சு கிடைக்குமே ஒரு ஆர்டருக்கு அப்படின்னு யோசிச்சிருந்தேன். இது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, கில்லி படத்தில் விஜய் வந்து மதுரைக்கு போவார் பார்த்தீங்கன்னா மேட்சுக்காக. கல்யாணத்துக்கு போகும்போது புக்ஸ் இருக்குடா. அது திருச்சி போகிறதுக்கு 6 மணி நேரம் ஜேர்னி ஆகும்லப்பா, அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுன்னு அரியர் எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு எடுத்துகிட்டு போகிறேன். முடிச்சுட்டு போகிறேன் படம் பார்க்குறதுக்கு அப்படின்னு நான் போயிட்டு இருக்கேன் நான். இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது வந்து ஸ்விக்கி சொமேட்டோலாம் நான் வந்து பண்ணலை, ரேப்பிடு தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இங்கே தான் ஆர்டர் இது. ஸோ இங்கே தான் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்படியே படம் பார்க்க ஈகா தியேட்டர் தான் புக் பண்ணியிருக்கேன். ஐயோ, கடை வேறு எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, மேப்பில் லொக்கேஷன் காமிச்சிட்ருக்கு பட் கடை எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு போர்டும் கிடையாது. அண்ணன்ட்ட கேட்போம். ஆனால் இங்கே ஐஸ்கிரீம் கடை எங்கேனா இருக்குது? ஐஸ்கிரீம் உள்ள ஓகே கடையே வரேங்க. ஐஸ் ஒரு ஒரு போர்டாச்சு வைக்கலாம்ல, எவ்வளோ வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு போர்டு வெளியே வச்சு நான் குறைஞ்சா போக போகிறேங்க. அக்கா ஆர்டர் ஐடி வந்துட்டு, அக்கா வெளியே உள்ள கடை இருக்குன்னு வெளியே தெரிய மாட்டேங்குதுக்கா, ஒரு போர்டாக வச்சு வைக்கலாம்லக்கா. எனக்கா இல்லை, ஃபுல்லாக வைக்கலாம்லக்கா, தூக்கி போய் போர்டை தூக்கிட்டு போயிடுறீங்களா? ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம் ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்துலாம் டெலிவரி இது. திருச்சிட்டம்பலம் தான் படம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம கொடுக்க போகிறோம் இன்றைக்கி. என்னடா இங்கேலாம் நம்ம பார்க்குறாங்க, வண்டி சவுண்டு எப்படி எம்மே, லாரியில் பிரேக் போட சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது நம்ம வண்டி. ஊரே திரும்பி பார்க்குறாங்க, நம்மளே பார்க்குறாங்க எப்படியே லாரியே வந்துச்சு அப்படின்னு. படம் 200 ரூபா டிக்கெட்டு ஓகே. எப்படியும் நான் வந்து இந்த காசை நான் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஓட்டிடணுங்க. ஆக்சுவலாக நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த 200 ரூபா செலவு பண்ணோம்ல, அந்த 200 ரூபா எடுத்துட்டு தான் அடுத்தது வேலை. எங்கேருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. யோசிப்பீங்க ரொம்ப கஞ்சா இருக்கணும்ப்பா இந்த பையன் அப்படின்னு யோசிப்பீங்க, அப்போலாம் கிடையாது. போகிறவள்ள ஒரு ஆர்டர், வரவள்ள ஒரு ஆர்டர், பார்க்க வேண்டியதான், கிடச்சா பார்ப்போம். ஐயோ ஓகே, தான் நான் ஃபஸ்ட் செகண்ட் ஃபுல் போகணும் நம்ம இப்போது. எதியா இன்னும் போர்டே காணல வீட்டில். யஷ்வந்த் ஓகே தான், தேங்க்யூ. நீங்கள் யஷ்வந்த் தானே? தேங்க்யூ. ஐயங்கார வீட்டு அழகே, ஐயங்கார வீட்டு அழகே. ஐயோ டெலிவரி பண்ண அட்டா செய்யோ, இதுக்கு தான் அப்போவே சில விஷயம் பண்ணுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலாக ஃபுட் டெலிவரி பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நான் ஆக்சுவலாக டெலிவரி கொடுக்கல, அந்த ஆப்பில் டெலிவரி கொடுக்காமல் நான் ஃபுட்டை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இப்போ அந்த இடத்துக்கு போய் தான் நல்லா டெலிவரி கொடுக்கவே முடியும். பாருங்கள் எப்படியெல்லாம் சோதிக்குது நினையே, ஒரு படம் பார்க்க போகிற இடத்துல ஆயத்தப்பட்ட பிரச்சனையாக, சே ஒழுங்காக படம் பார்க்க போயிருக்கலாம். இதில் வேறு நான் பஞ்சர்லாக்கு பேசி
டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன். சை, இதெல்லாமா பேசினடா நீ? இதுக்கடா நீ பேசின? பக்க பக்கமாக பஞ்சலை கடிச்சு விட்டினாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் தான் அவர் பேர் பழம் பழம் கூப்பிடுவேன், ஏன்னா இங்கே ஒரு பழம் நான் உட்காந்துட்டுருக்கேன் நினைக்கிறேன். சே, ஏன்டா ராகுல் இப்படி பண்ணுற? ஓகே, டெலிவரி ஆச்சுங்க. ஆக்சுவலாக சொல்கிற இப்போ ஃபுட் டெலிவரி எடுத்து பண்ணுறாருன்னா அந்த இடத்துல நம்ம டெலிவரி கொடுத்துடணும். டெலிவரி கொடுத்து கொடுக்கல அப்படின்னா லொக்கேஷன் வெளியே போய்ட்டோம் அப்படின்னா நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து நான் வந்துட்டு சரி நம்ம ரேப்டோ ஆன் பண்ணோமே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கே சொல்லிட்டு நான் வந்து ரீல்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ரீல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பிளேடு இருந்துச்சு, நான் ஏதாவது பண்ணிட்டு போகிறேன்னு பயந்துட்டேன். அந்தளவுக்கு அந்த வீடியோவில் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு அங்கங்கே மச்சமாக இருக்கும், ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக மச்சமாக இருக்குது. அண்டு அதை பார்த்தோன்னே யாருமே வந்து இதாகிறாதீங்க. அண்டு இப்போ இவர் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக டிக்கெட் ரீல்ஸ்லேயே ட்ரெண்டிங்கில் இவர் தான் போயிட்டுருக்காரு. அண்டு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கொடுத்து வச்சவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. என்னால் பண்ண முடியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒரு ஆள் தான் அந்த மாதிரிலாம் லக்கி கிடைப்பாங்க. அந்த வீடியோ காட்டுறோம் உங்களுக்கு. சரி, யாருமே வந்து வயர் அஞ்சிடாதீங்கப்பா, சொல்லி சொல்லிட்டேன். இது பார்க்கும்போது என்னென்னா இங்கே ஒன்றுக்கே வக்கு இல்லை, இங்கே ஒன்றுக்கே வக்கு கிடையாது. இதில் மூணு பேர் என்னோட அறிவுபடி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அந்த மூணு பொண்ணுங்க அவர் ப்ரொபோஸ் பண்ண வருது. அந்த ப்ரொபோஸ் பண்ண வரது பார்த்திங்கன்னா அவர் வந்து கோவப்படுறாரு, மூணு பொண்ணு மேலே கோவப்படுறாரு. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் நீ வந்து எவ்வளோ கோவப்பட்டாலும் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்கிப்பேன், நீனை எவ்வளோ குடும்பம் வந்தாலும் தாங்கிப்பேங்கிற ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அமைதியாக இருக்குது. மிச்சம் ரெண்டு பொண்ணு ஓடி போயிருது, ஐயோ உங்கள்கிட்டலாம் வாழ முடியாதுப்பா அப்படின்னு ஓடி போயிருது. ஸோ அதனால் இந்த பொண்ணை அவன் செலக்ட் பண்ணி லவ் பண்ணிடுறாரு. ஓகே, இந்த ஆக்சுவலாக என்னோட அறிவுக்கு இவ்வளோ தான். ஸோ நான் வந்து என்ன நான் கணிச்சிக்கிட்டேன். ஆனால் என்னோட எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க, கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பீங்க. என்னோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களோட உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணே 102 ரூபாண்ணே, 102 ரூபா மொய் வைக்கிற மாதிரி பெட்ரோல் வச்சுட்டு வந்துடும். 99 ஒரு லிட்டருக்கு ஒன்று குறவுண்ணே, 1 ரூபாய்க்கு 1 ML குறவுண்ணே. காய்ஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ஈகா தேட்டர் வந்துட்டோம். ஸோ வந்துட்டு டைம் என்னாச்சு பார்த்தீங்க அப்படின்னா 46 ஆகுது. நம்மளோட ஷோ பார்த்தீங்கன்னா 11:05 தான் ஷோ நமக்கு. இல்லை என்ன யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 20 மினிட்ஸ் டைம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஒரு ஆப்டோ ஆர்டர் பார்க்கலான் இருக்கேன் திரும்ப ஒன்று. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? எங்க ஐயா? அந்த கேட்ட ஐயா? ஓகேயா, ஈக தேட்டர் ஒன்று தானே இருக்குது, வேற இல்லைல்ல? ஈக தேட்டர் ஒன்று தானே இருக்குது. ப்ரோ ஜிபே இருக்கா? ப்ரோ என்ன ப்ரோ, கையில் 10 ரூபா தான் ப்ரோ இருக்குது. இப்படி எவ்வளோ ப்ரோ டிக்கெட்டு? 30? ஜிபேலாம் கிடையாதா? ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. அந்த நம்பர் சொல்கிறீங்களா? ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. எங்கள்கிட்ட காசு இல்லை. நான் இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டில் கேட்க சொன்னாங்க. டிக்கெட்டில் வந்து அந்த அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிட்டு கையில் காசு கேளுங்க அப்படின்னு. அங்கே பேடிஎம் மட்டும் தான் இருந்துச்சு, கூகு ஜிபே ஃபோன்பேலாம் இல்லை போல் அவர்கிட்ட. ஸோ அதனால் எடுக்க முடியல. ஸோ ஒரு அண்ணா அங்கே இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து அக்கௌண்ட்டில் அவருக்கு ஜிபே யூஸ் பண்ணார் அந்த அண்ணா. அந்த அண்ணா கிட்ட நான் வந்து ஜிபே இதில் 50 ரூபா அமிச்சுட்டு அந்த அண்ணா கையில் கொடுத்தாரு. ஹெல்ப் கிடச்சிருக்கு. அவங்களோட தேட்டர்லாம் படம் பார்க்க வந்திருக்கோம். பட் பார்க்கிங் தனி காசு, டிக்கெட் பார்க்கிங் தனி காசு அப்படின்னா எனக்கு புரியல அது லாஜிக். ஏன்னா எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஊரில் 5 ரூபா டிக்கெட்டு, எங்கள் ஊரில் எங்கள் ஊர் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிக்கெட்டு பார்க்கிங்க்கு. இங்கே 30 ரூபா பைக்கு, அவ்வளோதான். அண்ணா டிக்கெட் அங்கே வேணும். நான் உங்களுக்கு ஆட்டு பீட் லேப்டாப் அடிக்கும். தனுஷ் தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ் 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 லேப்டாப் லேப்டாப் அடிக்கும். தனுஷ் தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ் உயிர், தனுஷ் ரத்தம், எல்லாமே தனுஷ் தான். சதை ஃபுல்லாக தனுஷ் தான்.
தனுச மறுபிறவியா இருப்பேன், நானு தனுச தம்பியா இருப்பேன், தனுசு நான் பண்ணலாம், தனுஷ் உயிரா இருப்பேன், தனுஷ் ரத்தம் இப்படி எல்லாத்துக்கும் போயிட்டாரு, கோலிவுட் போயிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு தெரியல. ப்ரோ நான் தனுஷ் வெறியன், தனுஷ் உயிர். ஹே காய்ஸ், நான் படம் பார்த்துட்டேன், டைம் பார்த்து 2.5 ஆகுது. ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு வெளியே வந்து பார்க்குறேன், ஒரு வண்டி காணும், எல்லாரும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த படத்தை பார்த்த உடனே ஒரே ஒரு கவிதை நான் சொல்கிறேன். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் அந்த படத்தில் தனுஷ் கவிதை சொல்லுவார். அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு கவிதை சொல்கிறேன். என்ன கவிதை பார்த்தீங்கன்னா, நாம் தேடி போகும் காதல் அழகான காதல், நம்மை தேடி வரும் காதல் ஆழமான காதல். ஆக்சுவலாக படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபீல் குட் மூவி. ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி. படத்தை பார்த்தீங்கன்னா ஃபைட் கிடையாது, அதேமாதிரி ரொமான்ஸ் ரொம்ப கிடையாது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மாசு அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக ஒரு சூப்பராக இருக்கும் படம் பார்க்குறது, நல்லாயிருக்கு. ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொன்னால் ஒரு ஃபீல் பார்க்குறது நல்ல ஒரு குட்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, நல்ல படம் ஆக்சுவலாக. ஸோ கதையோட ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒன்லைனில் நான் சொல்லிடுறேன், எனக்கு தெரிஞ்ச நான் ஒன்லைல சொல்லிடுறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க, தாத்தா, தாத்தாவோட புள்ள, அப்புறம் புள்ளையோட புள்ள, சரிங்களா. தாத்தா நடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட புள்ள பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜா நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ ஒர்க் பண்ணுறாரு. அவரோட புள்ள ஹீரோ தான் தனுஷ். அவர் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பாக்யராஜா பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சு ரிட்டையர்டாக வீட்டில் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்காரு. ஸோ அதே அப்பார்ட்மெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நித்யமரன், அவங்க பேர் சோபனா, தனுஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க. அந்த படத்தில் தனுஷ் அவங்க அப்பாவும் பேசிக்க மாட்டாங்க. தனுஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருமே கிடையாது. அவருக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு கிடையாது. பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சோபனா மட்டும்தான். ஸோ அவங்ககிட்ட தான் அவங்களோட எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களோட சேடாக இருக்கட்டும், அப்புறம் ஹாப்பியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சோபனா கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பாங்க. சோபனாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனுஷ் மட்டும் தான் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. தனுஷ் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க. ஸோ லவ் பண்ணுறதுக்கு ஐடியாலாம் பார்த்தீங்கன்னா சோபனா கிட்ட தான் கேட்பாங்க, எப்படி எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணலாம். ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ண போகும்போது கவிதை சொல்கிறதும் சரி, எல்லாமே வந்து சோபனா கிட்ட சொல்லிவிட்டு தனுஷ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுக்கு வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணுவார். ரெண்டு பொண்ணும் பார்த்தீங்கன்னா அச்சர் பண்ணிக்காது. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கருத்து வச்சுருக்காங்க, கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்காக நீங்கள் உங்களே மாற்றிக்கிறீங்க, இவங்க கேரக்டரும் சரி உங்கள் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கு அந்த அது நீடிக்காது, கொஞ்ச நாள் தான் நீடிக்கும். ஒரு டைம் லைஃப் வந்து அப்படியே நீங்கள் அந்த பொண்ணுக்காக நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் போர் அடிச்சிடும், கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும், அது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இதில் ஒரு இது அது சம லைன். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கூட இருக்கிறவங்க யாரோட மதிப்பு நமக்கு தெரியாது, அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் அவங்களோட இதே நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பான சீன் என்ன தெரியுமா வந்துச்சு, எனக்கு தெரியும் என்ன தெரியுமா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து தனுஷ் வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவர் வந்து அதில் சொல்லுவார், எனக்கு வந்து ட்ரெஸ்ஸை ஆன் பண்ணி வைங்க, தாத்தா கிட்ட சொல்லுவார் இந்த ட்ரெஸ்ஸை ஆன் பண்ணி வைங்க, நாளைக்கு காலையில் ட்ரெஸ் போட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். அதான் சிரிப்பாக இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ்ஸை ஆன் பண்ண முடியாது, ஆன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நாஸ் ஆகிரும், அந்த மாதிரி தான் ட்ரெஸ் இருக்கும். பட் மூவியில் வந்து அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஆக்சுவலாக அந்த சொல்லும்போது, எனக்கு வந்து ட்ரெஸ்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வைங்க, நாளைக்கெல்லாம் ஒர்க் பண்ணுவோம், ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் போகிற மாதிரி. ஏன்னா டிஷர்ட் தான் கொடுப்பாங்க, டிஷர்ட்னு பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து வேறு காட்டனாக இருக்காது, வேறு சாதா கிளாத்தை வரும், பலின் கிளாத் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஆன் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா அதில் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்கள்ல, பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும், அது வந்து நீ ஆன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா உருகிரும். அது பார்த்தீங்கன்னா படம் டிம்பர் சவுண்ட் இருக்குது வண்டியில். ஓகே, படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோபனா அந்த கேரக்டர் மாதிரி ஒரு பொண்ணு வந்து ரியல் லைஃப்பில் கிடச்சாங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும் எல்லாருக்குமே லைஃப்பில், எல்லாருக்குமே அது. ஆனால் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடைக்குமான்னு சொல்லிட்டு, பட்டு சில பேர் கிடைக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அண்ட் இவர் தலைவர் அனிருத், ஸ்டுடியோக்கு முன்னாடி நம்ம பேசுகிறோம், அனிருத் தலைவா விஜயமெல்லாம் வேறு லெவலில் பண்ணிருக்கீங்க, உங்களை பார்க்கலாம் உள்ள உள்ள இருக்காரான்னு தெரில. நம்ம அனிருத் ஸ்டுடியோ முன்னாடி நம்ம பேசிட்டு போவோம். பார்த்தீங்கன்னா அனிருத் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்லாம் வேறு உள்ள போட்டிருக்காரு, மேலே தானே இருக்கீங்க தலைவா நீங்கள், இல்லை அனிருத் சார் உள்ளே இல்லை, அவர் வெளியே போயிருக்காரு போல். ஸோ அனிருத்தோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்து செம ஃபீலாக இருந்துச்சு அந்த மியூசிக் கேட்கும் போது. அந்த மாதிரி எமோஷன் செம்மையாக எமோஷன் கொண்டு வந்துருப்பாங்க படத்தில். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், ஏன்னா படத்தில் வந்து ரொம்ப தப்பான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அண்ட் நான் ஏன் மோஸ்ட்டாக இந்த படம் பார்த்துட்டு ரிவியூ பண்ண கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுட் டெலிவரி தானே அவர் பண்ணுறாரு அந்த படத்தில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி தான் படம் பார்த்தேன். பட் வந்து ஃபுட் டெலிவரி பற்றி பெருசாக அவர் அதில் காமிக்கலை, ஜஸ்ட் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஸோ லவ் யூ ஆல், சி யூ நெக்ஸ்ட் வ்ளாக், பை ஃப்ரம் ராகுல், பை 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 பை. இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் இன்னும் எதுவும் பண்ணல.
என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாழ்க்கை முன்னுக்கு வருவேன் தோணுதா, என்னை ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்குது. ஆனால் இங்கிருந்து நான் எப்படி முன்னேறி போறதுன்னு தான் எனக்கு தெரியல சார். அப்பப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணும்.